வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால் மட்டுமே புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் என பிரதமர் மோடி உரை. மோடி பேச்சில் நாகரிகம் இல்லை என சரத்பவார் குற்றச்சாட்டு. ஊழல்களின் மாஸ்டர் பிரதமர் என மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. இடஒதுக்கீடு கேட்டு குஜார் சமூகத்தினர் ரயில் மறியல் போராட்டம். டெல்லி மும்பை வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, அசாம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் இன்று பொதுக்கூட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று வடகிழக்கு மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்யும் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மேலும் தீவிரம் அடையும் என அங்குள்ள அமைப்புகள் அறிவித்து இருந்தது. இன்று அருணாச்சல பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி சில திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு பேசிய பிரதமர் மோடி கூறிய போது, அருணாச்சல் சூரிய உதயத்தின் நிலம், இவ்விடம் நமக்கு உறுதியை கொடுக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாநிலத்தின் போக்குவரத்து மருத்துவத்தை மேம்படுத்த ஏதுவாக மத்திய அரசு 13,000 கோடி செலவில் பல நலத்திட்டங்களை வழங்க உள்ளது. அருணாச்சல பிரதேசம் தண்ணீர் தேசமாக இருக்கிறது. இது இம்மாநிலத்தின் கொடை. இந்த தண்ணீர் சக்தியை வைத்து மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனால் முந்தைய அரசு அப்படி ஏதும் செய்யவில்லை. அவர்கள் இம்மாநிலத்தை புறக்கணித்தார்கள். வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால் மட்டுமே புதிய இந்தியாவை உருவாக்க முடியும். வடகிழக்கை முன்னேற்றவே நாங்கள் பாடுபடுகிறோம். அருணாச்சல பிரதேசத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு 2 விமான நிலையங்களை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் எல்லா பகுதிகளுடன் இணைத்திருக்கிறோம். இம்மாநிலம் நாட்டின் பாதுகாப்பு நுழைவு வாயிலாக உள்ளது. இதனை மேம்படுத்தவே நாங்கள் நடவடிக்கையை எடுத்து வருகிறோம் என கூறினார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் பிரதமர் மோடி மக்களவையில் ஆற்றிய உரையில் நாகரிகம் இல்லை என பேசியுள்ளார். சரத்பவார் நேற்று மாநில அளவிலான தனது கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் நான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தினர் என்றார். நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களின் முடிவுக்கு மதிப்பளித்தே தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளேன். இருந்தாலும் அது பற்றி சிந்திக்க உள்ளேன் என்றார். தொடர்ந்து மக்களவையில் பிரதமர் மோடி சமீபத்தில் ஆற்றிய உரை குறித்து கருத்து தெரிவித்த அவர், மன்மோகன் சிங், நரசிம்மராவ் உள்ளிட்ட பல முந்தைய பிரதமர்களின் உரையை கேட்டுள்ளேன். அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு மரியாதை கொடுப்பதாகவும் நாகரிகமானதாகவும் இருந்துள்ளன. ஆனால் மோடியின் பேச்சு நாகரிகமற்றதாகவும் கலாச்சாரத்திற்கு எதிரானதாகவும் இருந்தது என்றார். 2018 பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பவார், மக்களவைத் தேர்தல்களில் தான் இனி போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தார். 2009 முதல் 2013 வரை மாதா தொகுதி மக்களவை எம்பியாக இருந்த பவார் 2014 தேர்தலிலும் போட்டியிடவில்லை. மேற்கு வங்காள மாநிலத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. மாநாடு முடிந்ததும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய போது, பிரதமர் மோடிக்கு இந்தியாவை பற்றி தெரியாது. அவர் குந்த்ரா மற்றும் பிற மோதல்களில் இருந்து வந்தவர். தேர்தலுக்கு முன்னால் அவரை சாய் வாலா என அழைத்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் ரஃபேல் வாலா என அழைக்கப்பட உள்ளார் என்றார். நாட்டின் மிகப்பெரிய ஊழலாக ரஃபேல் ஊழல் இருந்து வருகிறது. அந்த வகையில் காங்கிரசுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ரஃபேலின் மாஸ்டர், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மாஸ்டர். பிரதமர் மோடி ஊழல்களின் மாஸ்டராக விளங்குகிறார். பணத்தின் பலத்தால் மோடி பிரதமர் ஆனது மிகவும் துரதிருஷ்டவசமானது. எதிர்கட்சிகள் ஒன்றாக பணியாற்றுவதால் பிரதமர் மோடி பயப்படுகிறார். ஆனால் எனக்கு பயம் கிடையாது. நான் என்னுடைய பாதையில் போராடுகிறேன். எங்களது கொள்கைக்கு நான் எப்போதும் மதிப்பளிக்கிறேன். நாங்கள் பிரதமர் நாற்காலிக்குத்தான் மரியாதை அளிக்கிறோம், அவருக்கு அல்ல என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.
ராஜஸ்தானில் குஜ்ஜார் சமூகத்தினர் தங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 2007 இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் தீவிரமாக நடத்தினர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து குஜ்ஜார் சமூகத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என 2017 மாநில அரசு வாக்குறுதி அளித்தது. இதற்காக சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மசோதாவை நிறுத்தி வைத்தது. இதனால் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்ந்து இழுபறியாகவே உள்ளது. இந்நிலையில் குஜ்ஜார் சமூகத்தினர் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு வாக்குறுதியை அளித்தபடி 5% இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மீண்டும் ரயில் மறியல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றும் போது ஏன் எங்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற முடியாது என குஜ்ஜார்கள் கேள்வி எழுப்புகின்றனர். டெல்லி மும்பை பிரதான ரயில் பாதையில் சவாய் மதோபூர் மாவட்டம் மக்சுதன்புரா என்ற இடத்தில் நேற்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் தண்டவாளத்தில் அணிவகுத்து சென்று பின்னர் தண்டவாளத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 4 ரயில்கள் சேர வேண்டிய இடங்களுக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டன. 7 ரயில்கள் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டன. 1 ரயில் ரத்து செய்யப்பட்டது. இன்றும் ரயில் மறியல் போராட்டம் நீடித்தது. போராட்டக்காரர்கள் தண்டவாளத்தை மறித்து கூடாரங்கள் அமைத்து அதற்குள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் காரணமாக இன்றும் மும்பை டெல்லி வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அரசு அமைத்துள்ளது. அவர்கள் விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளனர். அசாம் மாநிலத்துக்கு நேற்று சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அந்த மாநில மாணவர் சங்கத்தினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இப்போராட்டம் நடைபெற்றது. கவுகாத்தி விமான நிலையத்திலிருந்து ராஜ்பவன் நோக்கி பிரதமரின் வாகன அணிவகுப்பு சென்ற போது கவுகாத்தி பல்கலைக்கழக வாயில் பகுதியில் திரண்ட மாணவர் சங்கத்தினர் அவருக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் MG சாலை பகுதியிலும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டி மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பிரதமர் மோடி திரும்பி செல்ல வேண்டும், குடியுரிமை சட்ட திருத்த மசோதா ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்று வடகிழக்கு மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்யும் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மேலும் தீவிரமடையும் என அங்குள்ள அமைப்புகள் கூறியிருந்தன. பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, அசாம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் இன்று பொதுக்கூட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறியுள்ள இந்துக்கள், சீக்கியர்கள், பாரசீகர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவின் மூலம் இந்திய குடியுரிமை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 12 இந்தியாவில் தங்கி இருந்தவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் என்று இருந்தது. இப்போது 6 மாற்றப்பட்டுள்ளது. அவர்கள் எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கும் இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே சமயம் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளது. விரைவில் மாநிலங்களவையிலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. மாகிம் பகுதியில் 5 சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த நபர் கைது. மும்பை கிழக்கு விரைவு சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்து விபத்து. அகமத் நகர் மாவட்டத்தில் விவசாயிகள் நடத்திய உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தம். அகமத் நகர் மாவட்டத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்து 9 பசுமாடுகள் உயிரிழப்பு. மும்பை மாகிம் பகுதியில் 5 குழந்தை பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையான சம்பவத்தில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாகிம் LJ சாலையில் உள்ள குடிசை பகுதியில் பெற்றோருடன் வசித்து வந்த
ஐந்து வயது சிறுமியை கடத்தி சென்ற நபர் பலாத்காரம் செய்து கொலை செய்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் முகமது முஸ்தபா என்ற நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சிறுமி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெற்றோரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பை கிழக்கு விரைவு சாலையில் கார் ஒன்று தீப்பிடித்ததை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மும்பை கிழக்கு விரைவு சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. விபத்தை தொடர்ந்து காரில் பயணித்தவர்கள் உடனடியாக இறங்கி உயிர் தப்பினர். கார் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தை தொடர்ந்து சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. மராட்டிய வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு வாரியமான மகாடா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் முதல் உயர் வருமானம் கொண்டவர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அடுக்குமாடி கட்டிடங்களில் வீடுகளை கட்டி குழுக்கள் முறையில் பயனாளிகளை தேர்வு செய்து விற்பனை செய்து வருகிறது. இந்த வீடுகள் தனியார் கட்டிடங்களை விட மலிவான விலைக்கு கிடைப்பதால் மகாடா வீடுகளுக்கு மவுசு அதிகம். கடந்த சில ஆண்டுகளாகவே மும்பையில் மகாடா 1500 குறைவான வீடுகளை கட்டி விற்பனை செய்து வந்தது. கடந்த ஆண்டு 1395 வீடுகள் மட்டும் விற்பனை செய்யப்பட்டன. இந்த வீடுகளை வாங்குவதற்கு 164,000 பேர் விண்ணப்பித்து இருந்தனர். 2017 ஆண்டில் 819 வீடுகளுக்கும் 2016 ஆண்டில் 810 வீடுகளுக்கும் தான் குலுக்கல் நடந்தது. லட்சக்கணக்கில் விண்ணப்பங்கள் குவியும் நிலையில் குறைவான வீடுகளை கட்டி விற்பனை செய்து வந்ததால் மகடா மீது மும்பை வாசிகளுக்கு அதிருப்தி உண்டானது. இந்நிலையில் 8,000 முதல் 10,000 மலிவு விலை வீடுகளை கட்டி விற்பனை செய்ய முடிவு செய்து இருப்பதாக மகாடா தெரிவித்துள்ளது. இதற்கான அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவதற்கு மகாடா மும்பையில் 20 இடங்களை தேர்வு செய்து இருக்கிறது. இந்த வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் அனைத்தையும் 2021 ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்கிடையே கோரேகாவ் பகடி வில்லேஜ் பகுதியில் 6,000 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் 2022 ஆண்டுக்குள் முடியும் என மகாடா அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மும்பை மான்கோடு ஜோதிலிங் நகரை சேர்ந்த விதவை பெண் ரோஹிணி. இவர் நவி மும்பை வாஷியில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14 வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து ரோஹிணியின் சகோதரர் ராஜேந்திரா மான்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே காணாமல் போன ரோஹிணியின் வங்கி கணக்கில் இருந்து ₹65,000 எடுக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இதனால் காவல்துறையினர் வங்கிக்கு சென்று விசாரணை நடத்தினர். இதில் அதே மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்த சுனில் சிர்கே என்பவர்தான் பணம் எடுத்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவரிடம் கிடுபிடி விசாரணை நடத்தினர். இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதன் விவரம், ரோஹிணிக்கும் சுனில் சிர்கேவுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இருவரும் தனிமையில் சந்தித்து அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தனர். இந்த நிலையில் ரோஹிணி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சுனில் சிர்கேவை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் சுனில் சிர்கே அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ரோஹிணி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் ஆத்திரமடைந்த சுனில் சிர்கே அவரை கொலை செய்ய முடிவு செய்தார். இதற்காக சம்பவத்தன்று ரோஹிணியை சுற்றுலா செல்லலாம் வா என கூறி சத்தாராவில் உள்ள பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு தனது கூட்டாளிகளான நவி மும்பை மாநகராட்சி பேருந்து ஓட்டுநர் விஜய் சிங், மற்றொரு ஓட்டுநர் ராமச்சந்திரா ஜாதவ் ஆகியோரை வரவழைத்து உள்ளார். பின்னர் 3 சேர்ந்து ரோஹிணியை மம்பட்டியால் தாக்கி கொலை செய்தனர். பின்னர் அவரது உடலை அங்குள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த தகவல்கள் காவல்துறை விசாரணையின் போது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் சுனில் சிர்கே, ராமச்சந்திரா ஜாதவ், விஜய் சிங் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் காவல்துறையினர் சத்தாரா சென்று புதைக்கப்பட்ட ரோஹிணியின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அகமத் நகர் மாவட்டம் பூனாதாம் யாதில் விவசாயிகள் குடும்பத்தினர் நடத்தி வந்த 6 நாள் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அகமத் நகர் மாவட்டம் பூனாதாம் யாதில் என்ற இடத்தில் உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள் குடும்பத்தினர் 6வது நாளான இன்று தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். உண்ணாவிரதம் நடைபெற்ற பகுதிக்கு சென்ற மாநில விவசாயத்துறை துணை அமைச்சர் அர்ஜுன் கோத்கர் வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று விவசாயிகள் தலைவர் சுபாங்கி ஜாதவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்ற விவசாயிகள் சார்பில் 2 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அகமத் நகர் மாவட்டம் சங்கம்னர் தால்காவிற்குட்பட்ட கனோலி கிராமத்தில் உயர் மின் அழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் 9 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. அகமத் நகர் மாவட்டம் சங்கம்னார் தால்காவிற்குட்பட்ட கனோலி கிராம பகுதியில் உயர் மின் அழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த 9 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. விபத்தில் நானா சாஹேப் என்பவருக்கு சொந்தமான பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதனால் 500,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மந்தி பகுதியில் சென்ற மின்சார கம்பி அறுந்து கீழே விழுந்த நிலையில் விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் விபத்தால் ஏற்பட்ட இழப்பீடு விவசாயி நானா சாஹிப்பிற்கு வழங்கப்பட வேண்டும் என கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விபத்து குறித்து மின் வாரியத்தினர் ஆய்வு நடத்தினர். கோண்டியா மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மது வகைகள் கடத்தப்படும் சம்பவத்தில் தொடர்புடைய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோண்டியா மாவட்டத்தில் மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட நிலையில் அருகில் உள்ள சந்திராபூர் மற்றும் கச்சிரோலி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோண்டியா ரயில் நிலைய நடைமேடை 1 வைத்து மது கடத்தி வந்த தேவானந்த் மற்றும் துர்கேஷ் சர்மா ஆகியோரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 பைகளில் வைக்கப்பட்டு இருந்த 96 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். நந்தூர்பார் நகர் மாவட்டத்தின் பல பகுதியை காட்டிலும் அதிகமாக குளிரால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நந்தூர்பார் மாவட்டத்தில் கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் மற்ற பகுதிகளை காட்டிலும் நந்தூர்பார் நகரில் குளிர் 5 டிகிரி செல்சியஸாக இருந்தது. சாத்புட்யா என்ற இடத்தில் 5 டிகிரி செல்சியஸ் இருந்தது. மற்ற பகுதியில் 11 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மேலும் குளிர் காற்று வீசியதால் தாக்கம் அதிகமாக இருந்தது. இரவு நேரத்தில் குளிரின் தாக்கத்தில் இருந்து மீள மக்கள் தீமூட்டிய நிலையில் கழித்தனர். சோலாப்பூர் பகுதியில் கால்பந்து விளையாடும் மைதானத்தில் எலுமிச்சை பழம் வைத்து வீரர் விளையாடியதாக தகவல் வெளியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலாப்பூரில் கால்பந்து விளையாடிய வீரர் ஒருவர் காலுறையில் எலுமிச்சை பழம் வைத்து விளையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த போட்டியின் போது இவ்வாறு விளையாடியதால் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து மீண்டும் வீரர் இந்த முறையை கையாண்டு உள்ளார். இந்நிலையில் இதனை கவனித்த ரசிகர்கள் போட்டி நடுவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினர். விளையாட்டின் போது சிகப்பு நிற காலுறை அணிந்த வீரர் அதில் எலுமிச்சை பழம் வைத்து இருந்தார். இச்செயல் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை நேரு நகர் பகுதியில் மாற்று சாவி மூலம் டேங்கர் லாரியை கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பாக 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மும்பை குர்லா பகுதியில் மாற்று சாவியை பயன்படுத்தி டேங்கர் லாரியை கடத்தி சென்ற நபர்களான தில்சாத் குரோசி, செரீப் குரோசி மற்றும் ஜோகர் அலி ஆகிய 3 பேரை நேரு நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டேங்கர் லாரி கடத்தி செல்லப்பட்டது கண்காணிப்பு கேமரா மூலம் தெரிய வந்தது. சுங்கசாவடி கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த காவல்துறையினர் அவுரங்காபாத் பகுதியில் அதனை கண்டுபிடித்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நேரு நகர் காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் விலாஸ் சிண்டே வழக்கு குறித்த விசாரணை நடத்தி வருகிறார். பிரேசில் கால்பந்து கிளப் தீ விபத்து, 10 பேர் பலி. இஸ்தான்புல் 7 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பலி எண்ணிக்கை 14 உயர்வு.
வெனிசுலாவில் எல்லையை மூடியதால் வெளிநாட்டு உதவி பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதி. பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் உள்ள கால்பந்து கிளப்பின் பயிற்சி அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் பரிதாபமாக பலியாகினர். பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் பிளமிங்கோ கால்பந்து கிளப் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பயிற்சி மையத்தில் நேற்று அதிகாலை சிலர் பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது கால்பந்து கிளப்பில் திடீரென தீ பற்றியது. இது அனைத்து இடங்களுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் சிக்கி சுமார் 10 பேர் பரிதாபமாக பலியாகினர். மேலும் சிலர் படுகாயம் அடைந்தனர். தீ விபத்தில் கிளப்பின் ஒரு பகுதி முழுவதும் சேதமானது. தகவல் அறிந்து தீயணைப்பு வண்டிகள் அங்கு விரைந்து சென்றன. தீயை போராடி அணைத்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் 7 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது என மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரின் கர்தால் மாவட்டத்தில் 7 மாடி கட்டிடம் அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு இந்த அடுக்குமாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் பலியானதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவித்தன. இதற்கிடையே மேலும் 11 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மீட்பு குழு அதிகாரிகள் கூறும்போது, கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 14 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று 5 வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என தெரிவித்தனர். விசாரணையில் கட்டிடத்தின் 3 மாடிகள் சட்ட விரோதமாக கட்டப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து உள்ளூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வெனிசுலாவின் கடுமையான பொருளாதார நெருக்கடி நீடிப்பதால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் குவைடோ தன்னை நாட்டின் இடைக்கால அதிபராக அறிவித்துக் கொண்டதால் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது. அவருக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்ததால் அந்த நாடுகளுடன் அதிபர் நிக்கோலஸ் மதுரா மோதல் போக்கை கையாண்டு வருகிறார். இதற்கிடையில் ஜுவான் குவைடோ கேட்டுக்கொண்டதன் பேரில் அமெரிக்கா போன்ற நாடுகள் வெனிசுலா மக்களுக்கு தேவையான உதவி பொருட்களை வழங்க முன் வந்துள்ளன. ஆனால் வெளிநாட்டு உதவிகளை ஏற்க மறுக்கும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வெனிசுலா எல்லை பகுதிகளை மூடிவிட்டார். இதனால் அமெரிக்கா, கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து உதவி பொருட்களை ஏற்றி வந்த லாரிகள் எல்லையில் நிறுத்தப்பட்டு உள்ளன. உதவி பொருட்கள் கிடைக்கும் என மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த வெனிசுலா மக்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் தன்னை விட பெரிய அளவிலான பறவை கண்ட கீரிக்குட்டி ஒன்று இருந்தது போல நடித்தது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபி சென்ஸ் என்ற தனியார் பூங்காவில் 3 கீரிக்குட்டிகள் விளையாடி கொண்டிருந்தன. அப்போது இறை தேடி ஹார்ன்பில் எனப்படும் பறவை நின்று கொண்டிருந்தது. பறவை பார்க்கும் ஆவலில் அதன் அருகில் சென்ற கீரிக்குட்டி தன்னை விட பல மடங்கு பெரிய பறவையை கண்டு திகைத்தது. அப்போது ஹார்ன்பில்லின் பார்வை தன்மேல் பட்டதும் அவ்வப்போதை இறந்து கிடப்பது போல நடித்த சம்பவம் அதனை படமாக்கியவர்களிடம் சிரிப்பை ஏற்படுத்தியது. நெல்லையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தபால்காரர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் மற்றும் ஓய்வூதிய மறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அஞ்சல் மற்றும் ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு அகில இந்திய அஞ்சல் மற்றும் ஓய்வூதியர் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தபால்காரர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட அஞ்சல் இலாக்கா முதல்வரின் உத்தரவின்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வூதியத்தை மறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஓய்வூதியம் கூட்டமைப்பின் தலைவர் முத்துச்சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர் தர்ணா ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நெல்லை கொக்கரகுளத்தில் பாத யாத்திரை சென்ற முருக பக்தர் ஒருவர் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியவாறு இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை கொக்கரகுளம் அண்ணா சாலை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்பகுதியில் உள்ள ஓடை புதர் பகுதியில்
38 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தூக்கில் தொங்கியவாறு பிணமாக கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து நடத்திய விசாரணையில் இறந்து கிடந்தவர் நெல்லை ராமையன்பட்டி பகுதியை சேர்ந்த ராஜா என்பதும், அவர் முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரை செல்வதாக வீட்டில் கூறி சென்றவர் தூக்கில் தொங்கியவாறு பிணமாக கிடந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவருக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் நெல்லையில் காவல்துறையினர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 30வது சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு நெல்லையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர், ஊர்காவல் படை காவலர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு துவங்கிய பேரணியை ஃபெரோஸ்கான் அப்துல்லா மற்றும் சுகுணா சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பாளையங்கோட்டை வவுசி மைதானத்திலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி பிரதான சாலைகளில் முருகன் குறிச்சி ஊசி கோபுரம் வழியாக வண்ணாரப்பேட்டை சென்றடைந்தது. இதில் சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மேலும் சாலையில் செல்லும் வாகனங்களின் முகப்புகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோடு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நெல்லை கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் மனித நேயத்துடன் நடந்து கொள்வது குறித்து நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்ட கோவில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. நெல்லையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருநெல்வேலி இணை ஆணையர் மண்டலம் அளவிலான பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி வரும் பக்தர்களிடம் கோவில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி முகாம் நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த கோவில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியை பேராசிரியை லீலாவதி வழங்கினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். தாராவி அம்பேத்கர் மைதானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கேக்வாட் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தாராவி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கேக்வாட் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தாராவி மாநகராட்சி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏக்நாத் கேக்வாட், சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கேக்வாட், பாபு ஷெட்டி, ராஜு, மாதவ், முருகேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நடனம், விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்று இருந்தது. நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். குழந்தைகள் திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டை தாராவி தாலுகா காங்கிரஸ் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். We'll be right back.
இன்றைய முக்கிய செய்திகள். வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால் மட்டுமே புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் என பிரதமர் மோடி உரை. மோடி பேச்சில் நாகரிகம் இல்லை என சரத்பவார் குற்றச்சாட்டு. ஊழல்களின் மாஸ்டர் பிரதமர் என மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. இடஒதுக்கீடு கேட்டு குஜ்ஜார் சமூகத்தினர் ரயில் மறியல் போராட்டம். டெல்லி மும்பை வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.